ஹாய் ஐ ஹாவ் வெல்கம் டு கடையோ. ஸோ இந்த எபிசோட் ஆஃப் த ஊப் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாட்டிக் கீவேர்ட். ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முன்னாடி ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே வந்து இந்த இதை பார்த்தோம். பட் நம்ம பப்ளிக் என்ன அர்த்தம் தெரிஞ்சது ஆஸ்கஸ் மாடிஃபைன்னு சொல்லிட்டு, அண்ட் வாய்டுக்கு அர்த்தம் தெரிஞ்சு மெயின் எல்லாமே மற்ற எல்லாமே படிச்சிட்டோம். பட் இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிற இந்த கீவேர்டுக்கான அர்த்தம் மட்டும் இது வரைக்கும் நம்ம படிக்கலாம். ஸோ அதை தான் வந்து இந்த எபிசோடில் நம்ம படிக்க போகிறோம். அதை ஏன் யூஸ் பண்ணுறோம், அதனால என்ன அட்வான்டேஜ், அது எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ விதவுட் ஃபர்தர் அடு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்த மாதிரி இது ஜஸ்ட் ஒரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஃபாதர்னு ஒன்று இருக்குது, டாட்டர்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஒரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, டாட்டருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இங்கே பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் வாய்ட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ இப்போதைக்கு இந்த டாட்டர் அப்படிங்கிற இந்த கிளாஸில் உள்ள பிரிண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக்குன்னு கொடுத்தா நம்மளால் டைரெக்டாக ஆப்ஜெக்டே இந்த ஃபாதருக்கு நான் க்ரியேட் பண்ணலை, பட் ஃபாதர் டாட் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துச்சுன்னா டைரெக்டாக இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கால் ஆகும். நான் இந்த ஃபாதருக்கு ஒரு ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணேன். யூஸ்வலாக ஒரு கிளாஸில் இருக்க மெம்பர் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் தான் அந்த மெம்பரை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும், அதாவது இந்த மெத்தடை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த கேஸில் நான் டாட்டருக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் தவிர ஃபாதருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலை. பட் இருந்தாலும் இப்போ இதை ரன் பண்ண எனக்கு எரரே இல்லாமல் வந்து ரன் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டாட்டருக்கான ஜெண்டர் வந்து எஃப் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு, அண்ட் ஃபாதர் டாட் பிரிண்டில் இருக்க இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ரன் ஆகிருக்கு. ஓகே, நான் இதை இதுதான் ரன்னாவது காமிக்கிறதுக்கு பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கோடைவோங்கிறத இங்கே சேர்த்து அடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா கோடைவோ பேரண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ரன் ஆகியிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் கால் ஆகியிருக்கு ஃபாதர் டாட் பிரிண்ட்னு கொடுத்தா. பட் இப்போ இதே இது நான் ஸ்டார்டிங்னு ரிமூவ் பண்ணுறேன் இந்த கீவேர்ட் இல்லை, அப்போ பார்த்தீங்கன்னா எரர் காமிக்கும். நான் ஸ்டாட்டிக் மெத்தட் பிரிண்ட் கேன் பி ரெஃபரன்ஸ் ஃப்ரம் ஸ்டாட்டிக் கான்டெக்ஸ்ட். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் இல்லையா, இதுலேருந்து இது ஒரு நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன், அதை ஆப்ஜெக்ட் பண்ணாமல் கால் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் இதே இது இப்போ ஃபாதருக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன்னா இந்த எரர் வராது. ஸோ ஃபாதர் எஃப் இஸ் ஈக்குவல் டு நியூ ஃபாதர் ஆஃப்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம எஃப் டாட்னு சொன்னால் அந்த எரர் வரல. ஓகே, ஸ்டாட்டிக் கான்டெக்ஸ்ட்லேருந்து நான் அதெல்லாம் எதுவுமே வரல. பட் இதே இது நம்ம வந்து டைரெக்டாக அதை ஃபாதர் டாட் அப்படின்னு சொல்லிட்டு அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ எரர் பண்ணும், ஸ்டாட்டிக்லேருந்து நான் ஸ்டாட்டிக் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதையும் நம்ம ஸ்டாட்டிக் ஆகிட்டோம்னா இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஸ்டாட்டிக்குங்க கீவேர்டை ஒரு மெத்தடுக்கு முன்னாடி, இது வந்து மெத்தட் தானே, ஸோ மெத்தடுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு அர்த்தம் அந்த கிளாஸ் நேம் டாட் அந்த மெத்தட் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ணாமல் டைரெக்டாக அதை அக்சஸ் பண்ண முடியும் அர்த்தம். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் ஒரு மெம்பர் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து மெத்தட்ஸுங்க கேஸில், ரைட்டா. ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் கீவேர்டோட ஒரு அட்வான்டேஜ். இப்போ இந்த ஸ்டாட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்ணாலும் என்ன அட்வான்டேஜ் இன்னொன்று பெருசானா, இப்போ இந்த இதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணல, டேரெக்டாக அதை கால் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது யூஸ் பண்ண மெமரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து சேவ் ஆகுது இந்த மாதிரி ஸ்டாட்டிக்குன்னு கொடுக்குறனால. ஓகே, ஸோ அப்போ ஏன் வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டாட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம மெயின் ஃபங்க்ஷன் வந்து வேறு ஒரு கம்பைலர்லேருந்து கால் பண்ணுறோம், வெளியில் இருக்க ஒரு கம்பைலர் இதை கால் பண்ணுது இல்லையா. ஸோ அப்போ அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணுறது இதை கால் பண்ணுறதுனால அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த கிளாஸுக்கு, அதுக்கப்புறம் அதை அந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த மெயின் கால் பண்ணால் ஒரு ஸ்பேஸ் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும். பட் அதுக்கு பதிலாக இந்த மெயின் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஸ்டாட்டிக்குன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா டேரெக்டாக இந்த மெயினை கால் பண்ணிக்கலாம், ரைட்டா. ஸோ இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் டாட் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பைலர் கால் பண்ணால் டேரெக்டாக இந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிடும், ரைட்டா. நம்ம வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ்க்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம இந்த மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்கிற அவசியம் இல்லாமல் போயிருது இந்த ஸ்டாட்டிக்னு கொடுக்குறதுனால. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டாட்டிக் கொடுக்குறனால அட்வான்டேஜ், நமக்கு மெமரி ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்க்கு யூஸ் பண்ணப்போ அட்வான்டேஜ். இப்போ மெத்தட்ஸ்க்கு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு வேரியபிள் ஒரு ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன அட்வான்டேஜ் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ அப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த அவுட்புட் சேஞ்சும் இல்லை, நான் டாட்டர் கிளாஸ் தான் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்போ லெட்டஸே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபாதர் கிளாஸில் இருக்கிறத டைரெக்டாக ஆப்வியஸ்லி பிரிண்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு டைரெக்டாக நான் ஃபாதர் டாட் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுக்க முடியும். ஆப்வியஸ்லி நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும், ஏன்னா நான் இதை வந்து ஸ்டாட்டிக்காக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டேரெக்டாக எம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே கால் ஆகுது. ஸோ இது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ் ஃபார் ஷுவர், இது எப்போவுமே இருக்கிறது தான். ஸோ இப்போ இந்த வேரியபிளுக்கு ஸ்டாட்டிக்குன்னு வேரியபிள் அவர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வேரியபிளில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஸ்டாட்டிக் இன்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து சும்மா ஒரு 18 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜ் வந்து இங்கே ஃபாதருக்கு கொடுக்குறேன். ஸோ ஃபாதர் கூட இருக்கணுமோ சும்மா ஒரு 50 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக பண்ணலாம். ஸோ ஸ்டாட்டிக் இன்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் எப்போவும் போல இங்கே கொடுக்குறீங்கள இந்த ஜெண்டருக்கு பதிலாக நான் இங்கே ஏஜை ப்ரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஏஜ்ங்கிறது 50ங்கிறது இங்கே ப்ரிண்ட் ஆகும். ஓகே, அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டாட்டர் டாட் ஏஜ். இப்போ ஃபாதருக்கு ஒரு ஏஜ் இருக்குன்னா டாட்டருக்கு ஒரு ஏஜ் இருக்கும் இல்லையா? ஸோ அதோட ஏஜை வந்து நான் சும்மா 18 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறேன். ஓகே, எனது இன்னட் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ இந்த இன்ட் ஏஜ் அப்படிங்கிறது இங்கேயும் இருக்கும். ஸோ டாட்டரோட ஏஜை நான் 18 மாற்றுறேன். ஓகே, ஸோ அப்படி மாற்றிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப எஸ்ஓ தான் கொடுக்குறேன். இப்போ ப்ரிண்ட் பண்ணுறது திரும்பியும் நான் ஃபாதரோட ஏஜ் தான் ப்ரிண்ட் பண்ணுறேன். ஓகே, நான் மாற்றிருக்கிறது டாட்டரோட ஏஜ், ஆனால் நான் இப்போ ப்ரிண்ட் பண்ணுறது ஃபாதரோட ஏஜ். ஃபர்ஸ்ட் நீங்கள் பாருங்கள், ஃபாதரோட ஏஜ் 15 இருக்குது, ப்ரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் அடுத்த இடத்துல நான் ஃபாதரோட ஏஜ் தான் ப்ரிண்ட் பண்ணுறேன், ஆனால் ப்ரிண்ட் ஆகிருக்கிறது 18. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கீவேர்டை நம்ம இந்த ஸ்டார்டிங்கிற இந்த கீவேர்டு ஏஜ் கொடுத்தனால யூஸ்வலாக ஃபாதருக்கு தனி ஏஜ் வேரியபிள் அண்ட் டாட்டருக்கு தனி ஏஜ் வேரியபிள்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் தனித்தனி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். அது மாதிரி இதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏஜ் அண்ட் இதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து இருந்திருக்கும். பட் இப்போ ஸ்டாட்டிக்குன்னு கொடுத்தனால ஃபாதருக்கு என்ன ஏஜ் சொல்லியிருக்கோமோ அதே வேரியபிள் தான் டாட்டருக்கும் யூஸ் ஆகும். ஸோ டாட்டருக்கு நீங்கள் மாற்றிங்கன்னா அது ஃபாதருக்கும் வந்து மாறும். ஓகே, ஸோ இப்போ இது இல்லாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டார்டிங்கிறத நான் எடுத்து விட்டுட்டேன். ஸ்டார்டிங்கிறத எடுத்து விட்டுட்டு நான் இதை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி எப்போவும் போல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதை மாத்திரம் மாறி இருக்காது, ரைட்டா? ஸோ ஃபாதர் நம்மளோட எஃப் இஸ் ஈக்குவல் டு நியூ ஃபாதர் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே எஃப் வச்சு கால் பண்ணுறேன். அதே மாதிரி டாட்டருக்கும் ஒரு வேரியபிள் வச்சு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டாட்டர் எம் இஸ் ஈக்குவல் டு நியூ டாட்டர் ஆஃப். ஓகே, ஸோ இப்போ நான் மாற்றுறது டாட்டரோட ஏஜை. ஓகே, ஸோ டாட்டர் அப்படிங்கிறது எம் இல்லையா? ஸோ எம் டாட் ஏஜை நான் 18 மாற்றுறேன். ஓகே, ப்ரிண்ட் பண்ணுறது எஃப் டாட் ஏஜ். ஓகே, அண்ட் நான் எம் டாட் ஏஜும் ப்ரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன், பண்ணிவிட்டு பேஸ்ட். எம் இது நம்மளுக்கு தேவையில்லை, ஸோ ட்ரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் தனித்தனி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் தான் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இங்கே நான் ஃபாதர் ப்ரிண்ட் பண்ணால் 50 தான் எடுத்து ப்ரிண்ட் ஆகுது, டாட்டர் ப்ரிண்ட் பண்ணால் தான் 18 ப்ரிண்ட் ஆகுது. ஸோ இது மாற்றுறது அதை அஃபெக்ட் பண்ணலை. ஓகே, ஸோ நான் ஃபாதரோட ஏஜை தனியாக மாற்றினா தான் அஃபெக்ட் ஆகும் தவிர, நான் இங்கே டாட்டரோட ஏஜை மாற்றினா ஃபாதர் வந்து அஃபெக்ட் ஆகலை. பட் இதே இது அஃபெக்ட் ஆகும் இஃப் ஐ கிவ் ஸ்டாட்டிக் ஹியர். ஸோ இப்படி ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னா இந்த எல்லா ஏஜும் ஒரே ஏஜாக வந்து மாறிடுது. ஸோ ஒன்றை மாற்றினா இன்னொன்று மாறுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி இங்கே 15 வந்துச்சு, பட் ஆனால் இந்த கேஸில் இப்போ நான் ஸ்டார்டிங்குன்னு மாற்றினோன்னே இங்கே ஃபாதரோட ஏஜை ப்ரிண்ட் பண்ணாலும் இந்த மாறின 18ங்கிறது தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிண்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறதுல ரெண்டு அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன்று, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமையே நம்ம டேரெக்டாக கால் பண்ண முடியுது அந்த ஏஜுங்கிறத, ரைட்டா? ஸோ அதுக்கு டாட்டர் கிளாஸ் நேம் டாட் ஏஜ்னு கொடுத்து நம்ம கால் பண்ணிக்கிறோம். ஸோ அது நம்மளால் முடியும். பட் அதோட சேர்த்து இந்த வேரியபிள்ஸில் நம்ம ஒரு ரெண்டு கிளாஸ் இருக்குது, ரெண்டுக்கும் அதே வேரியபிள்ஸ் இருக்குது, ஸ்டாட்டிக்குன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி இன்ஹெரிட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு ஏஜை மாற்றினா நம்மளுக்கு இன்னொன்று மாறுது. ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக அது க்ரியேட் ஆகலை, அது ஒரு காமன் வேரியபிளாக இருக்குது. இப்போ இந்த ஏஜுங்கிறது ஒரு காமன் வேரியபிள் தனியாக இருக்குது. யூஸ்வலாக இதுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ், அதுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் இருக்கும், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணுறோம். பட் இது அப்படி இல்லாமல் தனியாக ஏஜ் அப்படிங்கிறத வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இது மாற்றினாலும் மாறுது, இது மாற்றினாலும் மாறுது அப்படிங்கிறதான் வந்து இந்த ஸ்டாட்டிக் கீவேர்டுக்கான யூஸ் கேஸ் தான் வந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் கீவேர்டோட அப்ளிகேஷன் தான் வந்துருக்கு. ஸோ ஏன் மெயின் ஃபங்க்ஷனை ஸ்டாட்டிக்காக யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஸ்டாட்டிக் வேரியபிள் அந்த கீவேர்டு யூஸ் பண்ணால் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் இந்த ஊப் சீரீஸில் நம்ம சந்திக்கலாம். அண்டில் தென் பை பை.